வணக்கம். இது கதிரவேலன் காதல். அந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த படத்தினுடைய பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிற இந்த படத்தினுடைய கதைக்களம் ஒரு குடும்ப பாங்கான இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக ரெண்டையும் வந்து அழகாக மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து படத்தினுடைய பெரிய பாசிட்டிவ். அதுவும் ரெண்டாவது ஹாஃபில் வர்ற அந்த குடும்ப விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நெகிழ வைக்கிறதா ஆடியன்ஸை வந்து வெளியே அந்த படம் முடிச்சுட்டு வெளில போகும்போது வந்து ஏ ஓகேப்பா அப்படின்ட்டு போகிறதுக்கான மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறது வந்து அந்த கதைக்கரும். அது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பாசிட்டிவ் வந்து பாலசுப்ரமணியம் அவருடைய கேமரா ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காரு. அதுவும் சாங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியும். மூணாவது பாசிட்டிவ் நிச்சயமாக சந்தானம். அவருடைய வேலை வந்தால் மக்களை சிரிக்க வச்சுட்டு அழகாக வெளில போகிறது, அதை வந்து பக்காவாக 101% வந்து செஞ்சுருக்கிறார். ஆனால் அதை தாண்டி வந்து அந்த கேரக்டருக்குள்ளே பிளெண்ட் ஆகி சில விஷயங்கள்லாம் பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அது நடக்கலை அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன மன வருத்தம். பாசிட்டிவ் அப்படிங்கிறது நயன்தாராவும் சரி, ஜெயப்பிரகாஷும் சரி, உதயோடைய அப்பாவை நடித்திருப்பவும் சரி, சரண்யா பொன்வண்ணனும் சரி, நீங்கள் வந்து சாயா சிங் அவங்களும் சரி, உதயோடைய அக்காவாக வர்றாங்க. ஸோ இந்த சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க அந்த ஸ்கிரிப்டில் கொடுக்கப்பட்டதை வந்து ரொம்ப அழகாக சிலதெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு ரிலேட் பண்ணிக்க தோணுது. ஒரு ஒரு குடும்பமாக போனாங்கன்னா ரிலேட் பண்ணிக்க தோணுது. அந்தளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறதும் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ங்க. நெகட்டிவ் அப்படிங்கிறது எனக்கு என்ன பட்டுச்சுன்னா டக்குன்னு இந்த படம் வந்து 2.5 மணி நேரத்துக்கு கொஞ்சம் மேலே, பட் எனக்கு எப்படின்னா 2.75 மணி நேரம் மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பட்டுச்சு. எடிட்டர் டான் மேக்ஸ் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் சிரத்தை எடுத்து ஒரு 10 நிமிஷம் குறைச்சிருந்தாருன்னா இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் வேசியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் போனதும் அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்ஷன் சீன்ஸ்க்கான ஸ்கோப் அப்படிங்கிறது நிறைய இருந்துச்சு. இருந்தாலுமே வந்து அதை வைக்காத காரணமாக வந்து படம் வந்து ரொம்ப மெதுவானதுக்கு வந்து நாம் வந்து கண்கூட பார்க்க முடிந்தது. ஸோ அதை வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி மேக்கப், இது மற்றவங்க சொல்லுவாங்க தெரியல, ஏன்னா மேக்கப் நான் உதய் ஸ்டாலின் அவருக்கு பார்த்தது வந்து அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்குது. படம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா அவர் குளிச்சு ரெடியாகி ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து கேமரா முன்னாடி நின்ற மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ அது வந்து ஃப்ரெஷ்ஷான சீன்களுக்கு வந்து பக்காவாக இருக்குது இல்லைங்களா. பட் ஒரு டல்லான சீனுக்கும் வந்து அப்படியே நிற்கும்போது வந்து அந்த சீனை வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் மேக்கப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு சின்ன கம்ப்ளைண்ட் எல்லாரும் பண்ணாங்க என்னென்னா, இன்னும் அடிக்கடி கண்ணாடி போட்டு போகிறாரு உதய் ஸ்டாலின் அப்படின்ட்டு. ஸோ அந்த கண்ணாடி வந்து அடிக்கடி போடுறதை வந்து தவிர்க்கணும் உதய் ஸ்டாலின், மேபி அடுத்த படங்கள்லாம் தவிர்க்கணும். அதாங்க படத்தினுடைய லென்த் அப்படிங்கிறது தான் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அதே மாதிரி டைலாக்குகளுமே பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் ஷார்ப்பான வசனங்களை நாம் எதிர்பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கடைசியில் கடைசி செகண்ட் ஹாஃபில் வர அந்த கடைசி வசனங்கள்லாம் வந்து அந்த அதுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி லெவலே வந்து மற்ற எல்லா டைலாகுகளுக்கும் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருந்திருந்ததுன்னா இந்த படமுடைய லெவலே வேறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அது இல்லாமல் போனது, அதுவும் வந்து கோயம்புத்தூர் தமிழ் அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க. பட் எல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு கன்வின்சிங்காக இல்லாமல் போனது அப்படிங்கிறதும் வந்து படத்துக்குடைய நெகட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தத்திலுமே ஒரு ஃபேமிலியாக போய் பார்க்கும்போது வந்து நமக்கு ஒரு எந்த வல்கேரிட்டியும் இல்லாத ஒரு நல்ல என்டர்டெய்னர் இதெல்லாம் வந்து டிவியில் போட்டாங்கன்னா ஸோ ரொம்ப சூப்பராக உடைய டி உட்காந்து வீட்டில் உட்காந்து பார்க்கலாம், அது செம்ம படம் அது. பட் தியேட்டரில் போய் ஒருத்தவங்க வந்து இதுவே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உட்காந்து பார்ப்பாங்களா அப்படிங்க, அதாவது ஃபேமிலிஸ் பார்ப்பாங்க பட் எல்லா ஆடியன்ஸும் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. ஆக மொத்தத்தில் இது கதிர்வேலன் காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல குடும்ப என்டர்டெய்னர். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 3.25 தருவேன். போங்க தாராளமாக ஒரு தாட்டு போய் பார்க்கலாம். சொல்ல மறந்தது வந்து இதில் அரிசியராஜோடைய இசை, பின்னணி இசை என்ன சொல்கிறது, அது சொல்கிறதுக்கு வந்து பெருசாக எதுவும் இல்லாங்கிறதே டக்குன்னு ஞாபகம் வரல. பாடல்கள் வந்து நல்லா இருந்தாலும் வந்து இப்போ வேணாம் மச்சா வேணாம் ஓகே ஓகே இருந்த மாதிரி டக்குன்னு மைண்டுக்கு வர்ற பாடல் எதுவுமே இல்லாமல் போனது அப்படிங்கிறதும் வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பின்னணி இசையெல்லாம் ஓகே பட்டு சொல்கிற அளவுக்கு வந்து பெருசாக எதுவுமே எனக்கு வந்து இந்த படத்தில் தெரியல அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். அவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவில் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.